யூஸ்வலாகவே எல்லாருமே லீவ் டேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டுருப்போம், ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஃபோன் நோண்டிகிட்டு இருப்போம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நேற்று எனக்கு லீவு, உட்காந்து வீட்டில் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, யூடியூப்ல இருந்து யாரோ ஒருத்தங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு. என்னென்னா, எதனால காட்ஸிலா கெத்தான கேரக்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னடா இது, யார் இது காட்ஸிலா கெத்துன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சமக்கம். பார்த்தேன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து போட்டிருக்காங்க, ஃபில்மி வீட்டில் காட்ஸிலா கெத்துன்னு யார் யார் சொன்னதுன்னு பார்த்தா அருண் போட்டிருக்காரு. சரி ஓகே, இது செட் ஆகாது, நம்ம டீம் காங்கா நம்ம இறங்கிற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு, கிங் காங் எதுக்கு கெத்துன்னு சொல்லிட்டு நான் இப்போது பேச வந்திருக்கேன். காட்ஸிலாவோட கிங் காங் எதனால ஒரு படி மேலே அப்படின்றதையும் நான் இப்போ சொல்ல வரேன். அண்ட் அதுவும் இல்லாமல் கோடிக்கணக்கான பேர் எதனால டீம் காங்கில் இருக்கிறாங்க, எதனால டீம் காங் கெத்து அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிங் காங் வந்து இந்த மான்ஸ்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஐக்கானிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். 1933 முதல் முதலாக கிங் காங் வந்து ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகுது. அதாவது அப்போ அனிமேஷன் கிடையாது, கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, மோஷன் பிக்சர்லேயே இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. கிங் காங் வந்து அந்த அளவுக்கு பழசு. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு 9 வருஷத்தில் கிங் காங்கு 100 வயசை நம்ம கொண்டாடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஐக்கானிக்கான ஒரு கேரக்டரை போயும் போயும் இப்போ அந்த காட்ஸிலாவோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இதெல்லாம் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி ஓகே, ஸோ இந்த மாதிரி 1933 அது முதல் முதலாக வருது. அண்ட் அப்போது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ரீசெண்டாக நம்ம கோவிட் டைம்லலாம் ஒரு விஷயம் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம்லாம் தியேட்டர் பிஸ்னஸ் ஓடாதுப்பா, இனிமேலாம் ஓடிடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மாஸ்டர் அப்படின்னு ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட தியேட்டரை வந்து ரிவைவ் பண்ணி விட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கோவிட் மாதிரி ஒரு 10 மடங்கு ஒரு பெரிய கிரைசிஸ் தான். என்னென்னா அந்த கிரேட் டிப்ரெஷன், அந்த டைமில் யார்கிட்டையுமே பணம் இல்லை, எல்லா கண்ட்ரிஸும் எக்கனாமிக்கலாக பயங்கர டவுனாக இருக்காங்க. அந்த டைமில் அந்த பீக்கில் இருக்கும்போது கிங் காங் அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த படம் வந்து மில்லியன் கணக்கில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகுது. அப்பாடா, அந்த கிரேட் டிப்ரெஷனில் இருக்கும்போது கூட பாக்ஸ் ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய சாதனையை அந்த கிங் காங் படைக்குது. அப்போ பார்த்துக்கங்க, 1900 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த சாதனையெல்லாம் படைச்சிட்டோம், சும்மா வந்து இப்போ இந்த பாப்பா விளையாட்டுலலாம் எங்களெல்லாம் சேர்த்துக்காதீங்க அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஓகே, இப்போ கிங் காங்க்கு வந்து பல விதமான பரிமாணங்கள் இருக்குது. 1930களில் வந்த கிங் காங் ஒரு மாதிரி இருக்கும், 50s 70s, அப்புறம் 2000க்கு மேலே, அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் வேர்ஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் அதோட கதை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கதைகள் வந்து கிங் காங்க்கு இருக்குது. ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1900ஸில் வந்த படங்கள் எல்லாமே மோஸ்ட்லி இந்த மோஷன் பிக்சரில் தான் எடுத்திருப்பாங்க. 2000க்கு மேலே வந்து 2005 ஒரு கிங் காங் வருது, அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான இது. அப்போ தான் அந்த கிராஃபிக்ஸ், இந்த அனிமேஷன் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அண்ட் மான்ஸ்டர் வேர்ஸ்க்கு வரும்போது இன்னுமே ஒரு ஹை குவாலிட்டியாக வருது. ஓகே, ஸோ டெக்னிக்கல் சைடு ஒரு சைடு இருக்கட்டும், இப்போது கதைக்குள்ளே நம்ம போவோம். கதைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா 2005 கிங் காங் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த கதைகளோட ஒன்றா சேர்ந்த ஒரு விஷயம் தான் 2005 உள்ளது. ஸோ அதோட ஒரு ஒரு மறுவியாக ஒரு பாலிஷான ஒரு விஷயம் தான் 2005 கிங் காங் அப்படின்னு சொல்லலாம். சினிமா க்ரூ மொத்தமாக என்னென்னா ஸ்கல் ஐலாண்ட் அப்படின்ற இடத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே ஒரு அந்த க்ரூவில் இருந்து ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிறாங்க. ஒரு லைட்டாக அப்படி வேகம் ஒரு சின்னதுன்னு சொல்லிட்டு போகிறேன், ரொம்ப நிறைய ஸ்பாயிலர்ஸ் கொடுத்துருவானேன்னு நான் பார்க்குறேன். அப்படி வேகமாக போயிட்டு அந்த இதில் மாட்டிக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கிங் காங்கோட 1-on-1 வந்துடுறாங்க. அந்த கிங் காங் வந்து அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்குது, அந்த கிங் காங்க்கு வந்து அந்த பொண்ணு மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பு வருது அப்படின்றது தான் அது சூப்பராக பேசுது. இதுக்கு இடையில அந்த பொண்ணு வந்து எப்படி அந்த ஸ்கல் ஐலாண்ட்லேருந்து நியூயார்க் கொண்டு வராங்க, கிங் காங் எப்படி நியூயார்க் வருது, இதெல்லாமே அந்த இந்த சைட் ஆஃப் ஸ்டோரியில் வரும். இப்போ மான்ஸ்டர் வேர்ஸ்கில் வரும். மான்ஸ்டர் வேர்ஸ்கில் எப்படி வருது அப்படின்னா, ஸ்கல் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு மாய தீவு இருக்குது. அந்த தீவுக்குள்ளே போன யாருமே வெளியே வந்ததில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்படி இருக்க ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒன்று சொல்கிறாரு, என்னென்னா இந்த பூமியில் வந்து மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண விரும்புகிறாரு. ஆனால் அவர் எல்லாருமே அவர் வந்து இப்போ ஒன்றும் கிடையாது, யாராச்சும் வந்து எப்போ அந்த இடத்துல மான்ஸ்டர் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆனால் யார் இருந்தாலும் போய் தவிர மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துருவோம்ல. அதே மாதிரி எல்லாமே நகர்ந்துட்டுருக்காங்க. இதனோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மான்ஸ்டர் இருக்குன்றத நான் ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு பல வித்தியாசமான உருட்டுகளை உருட்டி அந்த ஸ்கல் ஐலாண்டுக்குள்ளே மிலிட்ரி ஆஃபீஸரோட மொத்தமாக போய் இறங்கிடுறாரு. அந்த இடத்துக்குள்ளே நான் நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் சொல்லி அந்த ஸ்கல் ஐலாண்டுக்குள்ளே அவர் வந்து இறங்கிடுறாரு. இறங்கினதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் என்னென்னா, அப்போ தான் அந்த வியட்நாம் வாரில் தோத்த ஒரு காண்டில் இருக்காங்க. ஐயோ என்னென்னா அமெரிக்கா அப்படி தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த கேர்னல் ஒருத்தர் இருந்துட்டு அவர் வெறுப்பாக இருக்குது. இத்தனை உயிர்களை நம்ம பலி கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம ஒரு போரில் தோத்துட்டோமே அப்படின்னு ஒரு விரக்தியில் இருக்கார். இப்படி இந்த விரக்தியில் இருக்கிற அந்த போலி அந்த ஒரு கேர்னலுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இந்த மான்ஸ்டர்ஸை போய் நம்ம அட்டாக் பண்ணி அவங்களோடையாச்சும் ஒரு வாரை வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் அவர் போகிறாரு. உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ பெரிய கொரிலா இருக்குது, அவ்வளோ பெரிய இது பைசன் இருக்குது, அவ்வளோ பெரிய மேமத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. அதை பார்த்து அவருக்கு வந்து அரண்டுட்டார்.
இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மிசைலுக்கு மேலே கன்ஸுக்கு மேலே கன்ஸை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய சண்டைக்கு இடையில என்ன ஆயிடுது அப்படின்னா, அங்கே போன மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பக்கத்துக்கு அது தூக்கி கெடாசிடுது, அந்த ஃப்ளைட்டோட தூக்கி வீசிடுது. உடனே என்னென்னா எல்லாருமே ஒவ்வொரு சைடு அப்படி பறந்து போகிறாங்க. ஒருத்தர் வந்து தனியாக போகிறாரு, ஒருத்தர் ஒரு டீம் வந்து ஒரு 7 பேர் ஒரே டீமாக ஒரு இடத்துல போய் விழுறாங்க, இன்னொருத்தர் ஒரு 4 பேர் ஒரு டீமில் அப்படி மொத்தமாக போய் விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பறந்து போயிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாக்கி டாக்கியில் பண்ணிட்டு இந்த ஐலாண்டோட நார்த் கார்னருக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ரெஸ்கியூ க்ரூ வந்துடும் நமக்கு. ஒரு 3 நாளில் ரெஸ்கியூ க்ரூ வந்துருது. ஸோ அந்த 3 நாளைக்குள்ளே நம்ம அந்த நார்த்து போல் நார்த்து எண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ எல்லா அந்த 3 டீமும் நார்த்தை நோக்கி நகர்ந்து போகிறாங்க. இப்படி இருக்க ஒரு க்ரூ வந்து அப்படி நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள இந்த லோக்கல் மக்களை வந்து சந்திக்கிறாங்க. அங்கே லோக்கல் மக்களை சந்திக்கும் போது அங்கே இன்னொருத்தரும் இருக்கிறார். அவர் என்னென்னா ரொம்ப ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 2 காலத்தில் அந்த ஐலாண்டில் வந்து சிக்கினவர். ஸோ அவர் வந்து அந்த ஐலாண்டை பற்றிய சில விஷயங்கள் சொல்கிறார். என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த கிங்காங் வந்து வில்லன் கிடையாது, கிங்காங் வந்து இந்த மக்களுக்கெல்லாம் கடவுள். இங்கே இருக்கிற மற்ற மான்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து கிங்காங் வந்து இந்த மக்களையும் இந்த உள்ள அந்த வளத்தையும் மற்ற சின்ன சின்ன இந்த டொமஸ்டிக் மிருகங்களையும் காப்பாற்றுறது தான் கிங்காங்கோட வேலை. நீங்கள் வந்து கிங்காங் வந்து வில்லனாக பார்க்காதீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து இன்னொரு சைடில் ஒரு 7-8 மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அந்த இன்க்ளூடிங் அந்த கர்னல் அவங்களும் போகிறாங்க. அவங்க வந்து கிங்காங் வந்து எங்களோட எங்களோட டீம்லேருந்து ஒரு 10-15 பேரை கொலை பண்ணிடுச்சு, நான் கிங்காங் எப்படியாச்சும் பழி வாங்குவேன் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இவர் கர்னல் வந்து ஒரு சைடில் நகர்ந்து போகிறாரு. ஸோ இந்த மாதிரி நகர்ந்து போக கடைசியில் என்ன ஆகிடுது அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு சொல்லும்போது என்னென்னா, இந்த மக்கள் இந்த 4 பேர் இருக்கிற அந்த டீம் வந்து கிங்காங் வந்து இந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு காட் மாதிரி இருக்குது, கிங்காங்கை வில்லனா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கர்னலுக்கு வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்குது, என்னோட மக்களை வந்து இந்த கிங்காங் வந்து கொலை பண்ணியிருக்கு, நான் வந்து இது சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து அந்த கர்னலோட டீம்லலாம் அந்த மக்க டீம் மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நம்ம இந்த இடத்துல வந்து மிசைலையும் கன்ஸையும் யூஸ் பண்ணதுனால கிங்காங் வந்து அதோட இடத்த காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அது நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான உருக்கமான ஒரு பேச்சை கொடுத்து கடைசியில் எல்லாரும் கர்னலை விட்டு போயிடுறாங்க. கர்னலையும் கிங்காங் கொலை பண்ணிடுது. இப்படி இருக்க அந்த கிங்காங் வந்து ஸ்கல் ஐலாண்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மான்ஸ்டர்ஸ் வந்து ஸ்கல் ஐலாண்டில் இருக்குது அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரிய வருது. இப்போ வந்து கிங்காங்கும் காட்ஜிலாவும் அடுத்த ஒரு படத்தில் மீட் பண்ணுறாங்க. இதுதான் காங் வர்சஸ் காட்ஜிலா ஃபர்ஸ்ட் பார்ட் 2021 வருது. இந்த இதில் தான் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அண்ட் அதோட செகண்ட் பார்ட் தான் இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்படி இருக்க காங் வந்து காட்ஸ்லாவோட நிறைய இடத்துல சண்டை போடுது. குறிப்பாக முதல் முறையில் காங்கும் காட்ஸ்லாம் எங்கே மீட் பண்ணுறாங்கன்னா நடுக்கடலில் மீட் பண்ணுறாங்க. காங் வந்து இந்த அமெரிக்கன் ஆர்மி வந்து அந்த கப்பலில் இழுத்துட்டு போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக காட்ஸ்லா வந்து கப்பலை வந்து இடிச்சிருது. கப்பல் உடையது. அந்த இடத்துலலாம் காங் வந்து காட்ஸ்லாவை எப்படியாச்சும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை வருது. காங்கும் காட்ஸ்லாவும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காங் வந்து காட்ஸ்லாவோட தண்ணியில் சண்டை போடுது. தண்ணியில் வந்து என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, காட்ஸ்லா வந்து தண்ணி வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி, காங்கால் அண்டர் வாட்டரில் மூச்சுவிட முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, கிங் காங்கை வந்து காட்ஸ்லா அப்படி பிடிச்சி தர தரன்னு தண்ணியோட அடிமட்டத்துக்கு வரையும் இழுத்துட்டு போயிடுது. சஃபகேட் பண்ணி செத்து பொழைச்சி காங் வருது. இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. என்னென்னா, நியூயார்க்கோட சிட்டி நடுவில் வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. காங்கை வந்து காட்ஸ்லா போட்டு அடித்து தள்ளிடுது. சரி அவ்வளோதான், இதுமே காங்க போட்டுரும், எப்படியாச்சும் காட்ஸ்லா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கும் போது அந்த இடத்துல மெக்கா காட்ஸ்லா அப்படின்னு ஒன்று வருது. மெக்கா காட்ஸ்லான்றது காட்ஸ்லாவோட பயங்கர ஸ்ட்ராங் ஆனது. அது வந்து ஒரு மிஷின்ஸால் ஆக்கப்பட்ட காட்ஸ்லா. அதை வந்து ஒரு என்னென்னா ஒரு நெகட்டிவ் பவர் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ என்னென்னா, காட்ஸ்லா வந்து அந்த மெக்கா காட்ஸ்லா கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு வந்தது. அதான் என்னென்னா கிஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதோடய வாயை பிளந்து அதுக்குள்ளேயே அந்த ஃபயரை அடித்து அவ்வளோதான் காட்ஸ்லா காலி பண்ண போகுது அப்படின்னு நினைக்கும்போது, அந்த இடத்துல மனிதாபிமானத்தோட கிங்காங் வந்து காட்ஸ்லாவோட உயிரை காப்பாத்துது. இதை அந்த காட்ஸ்லா ரசிகர்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. டீம் காட்ஸ்லா வந்து இந்த திட்டமிட்டே இந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி காட்ஸ்லா இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே கிங்காங்கோட அந்த ஹீரோயிக் தான், ஹீரோயிக்கான அந்த ஒரு ஆக்ட் தான். ஸோ இப்படி இருக்க கிங்காங்க்கு வந்து எக்கச்சக்க ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓவர் காட்ஸ்லாவோட. இது வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி வச்சுக்கலாமே. கிங்காங்க காட்ஸ்லாவை விட எதனால கிங்காங் ஒரு படி மேலே? கிங்காங்க வந்து ஹியூமனிட்டி இருக்குது, மனிதாபிமானம் இருக்குது. என்னதான் நீ அதுக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் இன்னொரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மனிதாபிமானம் இருக்கும். காட்ஸ்லா என்னதான் கிங்காங்கை வந்து போட்டு அந்த அடி அடித்தாலும் மரண அடி அடித்தாலும் கிங்காங் வந்து காட்ஸ்லாவுக்கு ஒரு உயிர் ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் காட்ஸ்லா வந்து காப்பாற்றுறதுக்கு முன்னாடி வருது. இது வந்து கிங்காங்கோட மனிதாபிமானத்தை காட்டுது. அடுத்தது வந்து கிங்காங்கோட ஸ்ட்ரென்த்து. என்னதான் காட்ஸ்லா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு அதெல்லாம் அந்த அடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாலும் கிங்காங்கோட ஸ்ட்ரென்த்துக்கு காட்ஸ்லா ஈக்குவலே கிடையாது. எந்த வகையிலையுமே அது ஈக்குவல் கிடையாது. எதனாலனா அந்த மெக்கா காட்ஸ்லாவோட அந்த 1-on-1 வச்சுக்கலாம்,
கிங்காங் வந்து காட்ஸ்லா வந்து போட்டு புரட்டி எடுக்குது அந்த மெக்கா காட்ஸ்லா. அதெல்லாம் எந்திக்கவே முடியல. அந்த செத்துரும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வரும்போது ஹேண்ட் இன் ஹேண்ட் காம்பேக்டில் அடித்து தம்சம் பண்ணுது மெக்கா காட்ஸ்லாவை நம்ம கிங்காங். அதுக்கப்புறம் என்னென்னா இன்டெலிஜென்ஸ் அறிவு. காட்ஸ்லாவோட அறிவை பற்றி நம்ம யாரும் பேச வேணாம்னு நினைக்கிறேன், அது ஒரு ஒரு சைடில் இருக்கட்டும். இங்கே வந்து கிங்காங், கிங்காங் வந்து அந்தளவுக்கு இன்டெலிஜென்ஸ் உண்டு. அதை சுற்றி உள்ள வெப்ப சுற்றி உள்ள கிடைக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஆப்ஜெக்ட்ஸையே அதை அப்படியே வெப்பனை யூஸ் பண்ணிக்கும். குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஆக்ஸ், அந்த ஆக்ஸ்லேருந்து அந்த மெக்கா காட்ஸ்லாவை கொலை பண்ணுறதுக்கு அந்த ஆக்ஸை வச்சே அதை வந்து மெக்கா காட்ஸ்லாவை போட்டு தள்ளும். இது காட்ஸ்லா வந்து அந்த ஓரத்தில் நம்ம அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த ஓரத்தில் அந்த பவுண்டரி லைனில் ஜஸ்பிரீத் பும்ரா படுத்திருப்பார்ல, அந்த மாதிரி படுத்து கிடந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு சண்டையும். ஸோ இந்த சண்டையில் வந்து மெக்கா காட்ஸ்லாவை தனியாளாக போட்டு தள்ளும் கிங்காங். அது காட்ஸ்லாவாலேயே எல்லாம் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்னு சொல்கிறாங்க, ஆனால் காட்ஸ்லாவால் முடியாததான் அசால்ட்டாக சிங்கிள் ஹேண்டடாக கிங்காங் அந்த இடத்துல முடிச்சு காட்டியிருக்கோம். ஸ்ட்ரென்த் அண்ட் அதுவும் இல்லாமல் எஜிலிட்டி, என்ன தான் வேகம் பயங்கர ஸ்பீடாக இருக்கும், காட்ஸ்லாவால் ஓட முடியாது. கிங்காங் அப்படி கிடையாது, ஓடும். இங்கேருந்து பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு தாவறதாக இருக்கட்டும், குவிக்காக இருக்கட்டும், இப்போ குவிக் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், காட்ஸ்லாவோட அந்த உடல் பலம் உடல் அந்த தன்மை வந்து ஈஸியாக அதை நகர விடாது. ஆனால் கிங்காங் அப்படி கிடையாது, ஈஸியாக நகர்ந்து நகர்ந்து பூந்து பூந்து போகும், சின்ன சின்ன கேப்லேயும் பூந்து போகும், அவ்வளோ பெரிய உடலை வச்சுட்டு அந்த ஒரு எஜிலிட்டி அதுக்கு இருக்கும். இதெல்லாமே கிங்காங்கோட பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்து. அண்ட் இது எல்லாத்தோடும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. இப்போ காட்ஸ்லாவோட அந்த ஸ்கின்னை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்கின், அதுக்கு வந்து எந்த ஒரு மிசைலுமே அதை பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணிட்டது. ஆனால் கிங்காங் வந்து அப்படி கிடையாது. காட்ஸ்லாவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்கின் இருந்தாலும் கிங்காங் வந்து கொஞ்சம் வீக்கான ஸ்கின் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அந்த இதையும் வச்சுக்கிட்டு என்ன வேணா அடி, என் உயிர் போகிற வரைக்கும் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து கிங்காங்க்கு உண்டு. காட்ஸ்லா அப்படி கிடையாது, கொஞ்சம் அடி பட்டுச்சுன்னா முடிஞ்சது, ஓகே ரைட்டுப்பா கொஞ்சம் நேரம் விடுங்க நான் போய் ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வேர்ல்டுக்கு போய் உட்காந்துரும். உட்காந்துட்டு அது உடனே ரீசார்ஜ் ஆகுமானா அதெல்லாம் கிடையாது, அது ரீசார்ஜ் ஆகிறதுக்கே பல நூறு வருஷம் ஆகும். அவ்வளோ வருஷம் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் எனக்கு என்ன புரியல, எனக்கு எந்த இது 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 என்ன மாதிரியான ஒரு விஷயம் தெரில. ஒரு டைம் அடி வந்துச்சுன்னா இல்லைல்லப்பா என்ன ஒரு நூறு வருஷத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, அந்த மாதிரி கிடையாது கிங்காங். எத்தனை டைம் அடித்தாலும் அது உயிர் போகிற வரைக்குமே நின்று போராடுற ஒரு குணம் கொண்டது தான் கிங்காங். ஸோ இவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கும் பொழுதும் எப்படி தான் ஒருத்தங்க காட்ஸ்லா பெருசுன்னு நினைக்கிறாங்கன்றது தான் எனக்கு தெரியலை. இந்த டீம் காங் யாரெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டீம் காங் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வரேன்.